டிஃபரன்ஸ்ல அவங்க ஏடிஎஃப் ஆரி பேசுறேன். நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம்னா எத்திக்க அதே வண்டிக்கு கிளியர் நம்ம கிளச்சு மாத்தின வண்டிக்கு தான் டீசல் ஃபில்டரும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஃபெசல் டூல்லாம் போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் நான் உங்களுக்கு அந்த வீடியோ மட்டும் இந்த வீடியோ மட்டும் தனியாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அதோட வீடியோ கூட அப்லோட் பண்ணலாம்னு பார்த்தா ஆல்ரெடி வீடியோ வந்து பெருசாக வந்து லென்த்தாக வரனால இந்த வீடியோ மட்டும் ஷார்ட்டாக நான் தனியாக போட்டிருக்கிறேன். ஏன்னா இது எப்படி கழட்டணும் எப்படி மாட்டணும் அதுக்கு ஃபெசல் டூலாக இருக்குது எந்த டேரக்ஷனில் கழட்டணும்னு சொல்லி போட்டிருக்கிறேன். சரி வாங்க, நம்ம டீசல் ஃபில்டர் வந்து ஆல்ரெடி கழட்டிட்டேன், அதோட வீடியோ இப்போ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது இந்த வீடியோ கூட ஜாயின் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் புதுசாக பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு காரில் ஏதாவது டவுட்டாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டீசல் ஃபில்டர் வந்து கழட்டியாச்சு. இந்த டீசல் ஃபில்டர் இந்த கப்பு கழட்டுறதுக்கு ஃபெசல் டூல் இருக்குது. இது அந்த ஃபெசல் டூலு பார்த்தீங்கன்னா, இது வந்து இதுக்கு மேலே இப்படி உட்காரும், அதையும் தனி சீட்டிங் ஆகும். இப்போ திருப்பினா வந்து லூஸ் ஆயிரும், லூஸ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த அந்த ஃபெசல் டூலு மேலே லூஸ் பண்ணுறதுக்கு லாக் பண்ணிட்டு இது மாதிரி திருப்பினா அது லூஸ் ஆகும், லூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா கழட்டியாச்சு. இதில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். இதோட புல்லர் போட்டு தான் கழட்டணும். கழட்டிட்டேன், புதுசு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இது டீசல் ஃபில்டரோட ப்ரைஸ் பாருங்க, 1300 ரூபா. இதோட பார்ட் நம்பர் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. இது இருக்கு பாருங்க பார்ட் நம்பரு. பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட புது டீசல் ஃபில்டரு. பழசு வந்து சுத்தமாக போச்சு. பழசு பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே போச்சு. எப்படி ஆயிடுச்சு பாருங்க. நீங்கள் இந்த டீசல் ஃபில்டர் கழட்டுன்னு இந்த ஃபெசல் டூல் போட்டு தான் கழட்டணும். இதெல்லாம் தட்டி கழட்டினீங்கன்னா அதோட எஜ்ஜு வந்து உடஞ்சிரும், இதோட எஜ்ஜு வந்து உடஞ்சிரும். அதனால் இது பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும் கரெக்டாக ஃபிட்டிங் ஆகிருக்கும். அதனால் இந்த புல்லர் போட்டு கழட்டுங்க. இந்த புல்லர் வந்து அமேசான்லேயே கிடைக்கிது, அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயே கிடைக்கிது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 800 ரூபா வருது. நாங்கள் கொஞ்சம் 1000 ரூபா கொடுத்து வாங்கினோம், கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி கொடுத்து வாங்கினோம். 1000 ரூபா வருது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த புது டீசல் ஃபில்டர் மாட்டிகிட்டு காட்டுற பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இது உட்காரது வந்து புது வரிங் போட்டாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் 3 ஸ்டெப்பு வரும், பார்த்திங்கன்னா 3 ஸ்டெப்பு வரும் இந்த இடத்துல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அதே மாதிரி ஸ்டெப்பு ஒன்று இருக்கும். இந்த ஸ்டெப்புக்கு நேராக தான் உட்கார வைக்கணும், அப்போ தான் உட்காரும். மாற்றி உட்கார வச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்பு வந்து வந்துச்சிடும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டெப்பில் உட்காரும். இதுவும் இதுவும் ஒரே டேரக்ஷனில் தான் வரும், அதனால் அது கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு வரும். அந்த புல்லர் போட்டு தைட்டு வச்சுக்காங்க, செல் புல்லர் போட்டு தைட்டு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக உட்காந்துக்கும், இந்த எஜ்ஜு உடையாமல் பார்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், அளவு தைட்டு வச்சுனாலே போதும்.